பாரத பிரதமர் நுண்ணீர் பாசன திட்டத்தின் கீழ் 100% மானியத்துடன் சொட்டு நீர் குழாய் உள்ளிட்ட பொருட்கள் கிடைப்பதால் விவசாயத்தில் அதிக லாபம் ஈட்ட முடிகிறது என்று கள்ளக்குறிச்சி மாவட்ட விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். சின்னசேலம் ஒன்றியத்திற்குட்பட்ட வடக்கு தோட்டப்பாடி கனியாமூர் ஆகிய கிராமங்களில் 100 மேற்பட்ட ஏக்கர் பரப்பளவில் மரவள்ளி கிழங்கு, மஞ்சள், வெங்காயம் போன்ற பயிர் சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. இதற்கு செலவழிக்கப்படும் தண்ணீர் அளவை குறைக்கவும் மேம்பட்ட தொழில்நுட்ப முறையில் விவசாயத்தை மேற்கொள்ளவும் மத்திய அரசால் கொண்டுவரப்பட்டுள்ள நுண்ணீர் பாசன திட்டத்தின் கீழ் சொட்டு நீர் குழாய்கள் விவசாயிகளுக்கு 100% மானியத்தில் வழங்கப்பட்டுள்ளது. இதனால் சாகுபடிக்கான செலவினம் வெகுவாக குறைந்து விவசாயிகள் அதிக லாபம் பெற முடிகிறது என்று கூறுகின்றனர். மேலும் இத்திட்டத்தின் மூலம் தங்களுக்கு உதவி வழங்கியுள்ள மத்திய அரசுக்கும் பிரதமர் நரேந்திர மோடிக்கும் அவர்கள் நன்றி தெரிவித்துள்ளனர். பிரதமர் நுண்ணுயிர் பாசன திட்டத்தின் கீழ் தோட்டக்கலைத்துறையின் மூலமாக சொட்டுநீர் அமைச்சு கொடுத்துருக்காங்க சார், 100% மானியத்தில். அதனால் என்னன்னாக்க, 1 ஏக்கர் பாயிர தண்ணீர் வந்து 2 ஏக்கர்லேருந்து அதிகபட்சமாக 3 ஏக்கர் வரைக்கும் தண்ணி பாய்க்க முடியுது. அப்படி அதனால் வந்து என்னென்னா, களை எடுக்கிற வேலை குறையுது, ஆள் கூலி குறையுது சார், செலவு குறையுது, வருமானம் கூடுது. அதனால் நுண்ணுயிர் திட்டம் அமைச்சு கொடுத்த பாரத பிரதமருக்கு நன்றி. கவர்மெண்ட் அந்த பாரத பிரதமரோட திட்டத்தங்கெல்லாம் நுண்ணுயிர் பாசனம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. செடி பயிரும் நல்லா வருது, களை கம்மியாக இருக்குது, ஈல்டு சேர்த்து எடுக்கலாம். தண்ணி வந்து 1 ஏக்கருக்காண்டவன பயிர் குச்சி வைக்கிற மாதிரியோ மஞ்சள் பண்ணுற மாதிரியோ 2 ஏக்கர் பண்ணலாம் நுண்ணுயிர் பாசனம் மூலிமா. தோட்டக்கலைத்துறை மூலியமாக இதை எங்களுக்கு சொட்டுநீர் பாசனம் பண்ணி கொடுத்த பாரத பிரதமருக்கு நன்றி.